பாரத் பயோடெக் தடுப்பூசியின் இரண்டாம் கட்ட சோதனை செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கியது. இந்த சோதனையில் தடுப்பூசி போட்டவர்களுக்கு எந்த பக்க விளைவும் இல்லை என்பதும் அதுபோல இந்த இரண்டாம் நிலையில் சோதனை வெற்றி அடைந்திருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிகவும் முக்கியமாக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது இந்த தடுப்பு மருந்துதான். இதற்கான இந்த முன்னெடுப்புகளை பரோத் பயோடெக் நிறுவனம் செஞ்சிருக்கு. இப்ப அவங்க தரப்பிலிருந்து என்ன விவரங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க? அதாவது இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியானது பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் தயாரித்து வருகிறது. அது இந்தியாவினுடைய தடுப்பூசி. ஒவ்வொரு நாடும் கொரோனாவிற்கான தடுப்பூசியை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அதில் இந்தியாவில் பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் தடுப்பூசியை தயாரித்திருக்கிறது. இந்த பாரத் பயோடெக்கினுடைய கொரோனா தடுப்பூசியான கோவாக்சின் என்று சொல்லக்கூடிய தடுப்பூசி ஜூலை 23ஆம் தேதி முதற்கட்ட சோதனை செய்யப்பட்டது. முதற்கட்ட சோதனை 750 பேருக்கு மேல் செய்ததில் முதற்கட்ட சோதனையில் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தவில்லை, மருந்து நல்ல விதத்தில் வேலை செய்திருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி இரண்டாம் கட்ட சோதனை தொடங்கியது. இரண்டாம் கட்ட சோதனை பாத்தீங்கன்னா இரண்டு கட்டங்களா நடக்கும். முதற்கட்டமா எப்ப முதல் நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி ஊசி போடுறாங்க, தடுப்பூசி செலுத்துறாங்க அப்படின்னா அதுல இருந்து 28 நாள் வரை பொறுத்திருந்து பார்ப்பாங்க ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுதா, அல்ல இந்த தொற்று தடுப்பு ஆற்றல் வந்து அவங்க உடல்ல வளர்ந்துருக்குதான்னு பார்ப்பாங்க. அது வளர்ந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்ட பிறகு 28ஆவது நாள் கழித்து மீண்டும் ஒரு தடுப்பூசி அவர்களுக்கு உடலுக்கு செலுத்தப்படும். அந்த நிலையை தான் தற்போது இந்த கொரோனா வேக்சின் அடைந்திருக்கிறது. அதனால் இரண்டாம் கட்ட பரிசோதனையில் முடியும் தருவாயில் இந்தியாவில் தயாரித்திருக்கக்கூடிய கொரோனா தடுப்பூசியானது எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இரண்டாம் கட்ட சோதனையில் 750 பேர் வரை இந்தியா முழுவதும் பரிசோதிக்கப்பட இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பூசிக்கு பிறகு இந்த இரண்டாம் நிலை கடந்த பிறகு மூன்றாம் நிலை அடைந்த பின் இந்த தடுப்பூசியானது ஆய்வுக்கு பிறகு பொதுமக்களினுடைய சோதனைக்கு வரும். நிச்சயமாக ரகுவரன், தற்போது இரண்டாம் கட்ட சோதனையிலும் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்ஸ் தடுப்பூசி வெற்றி அடைந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்க கேட்டோம். இனி மூன்றாம் கட்டத்து அனைத்து வயதினரையும் உள்ளடக்கிய அந்த சோதனை நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசியாக, கொரோனாவுக்கு எதிரான முதல் தடுப்பூசியாக இந்த கோவாக்சின் தடுப்பூசி இருக்கப் போகிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் தர கேட்டோம்.